உங்களுக்கு தைரியம் இல்ல, அது என்ன பிரச்சனை? பிரீத்தி டாஸ்க் பிரியங்கா டாஸ்க் ஆயிரத்தெட்டு நடந்தாலும் விக்ரமனுக்கும் அசீமுக்கும் நடந்துச்சே. அது இது வரைக்கும் வந்த எபிசோட்ல மட்டும் இல்ல, இது வரைக்கும் வந்த சீசன்லயே தரமான ஃபைட். ஏன் தெரியுமா? ஏன்னா இதுவரை வந்த சீசன்ல குறிப்பிடாத ஒண்ணு இந்த சீசன்ல இன்டைரக்டா குறிப்பிடப்பட்டிருக்கு. சொன்னவர் அதை தான் மீன் பண்ணி சொன்னாரா இல்ல கேட்டவர் அதன் புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு பக்கம் அது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றதா விஷயம். இப்ப நேத்து எபிசோட் பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பார்த்தும் உங்களுக்கு புரியல அப்படின்னா உண்மையிலேயே யூ ஆர் கிரேட். அது என்னன்றது நம்மளால டைரக்டா சொல்ல முடியாது, பட் இன்டைரக்டா சொல்றேன். அதுதான் அதன்படி பசர் அடிச்ச அடுத்த செகண்டே அங்கிருந்து ஓடி வந்து அசீம் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நின்னுகிட்டாரு. செகண்ட்ல அமுதவாணன், தேர்ட்ல தனலட்சுமி, போர்த்துல மணி, அஞ்சாவதுல ஏடிகே, ஆறாவதுல ரச்சிதா, ஏழாவதுல மைனா, எட்டாவதுல கதிரவன், ஒன்பது பத்தும் காலியா இருக்கு. பிகாஸ் சிவினும் விக்ரமனும் எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் இல்ல செகண்ட் பிளேஸ் வேணும்னு சொல்லி சண்டை போட்டு இருக்காங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா அசீம், விக்ரமன் அண்ட் சிவின் இவங்க தான் எப்படியும் ஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் த்ரீல வர போறாங்க. அதெல்லாம் விடுங்க, இப்ப பேலன்ஸ் இருக்கிற பீஸுங்க எல்லாரும் எனக்கு இந்த பொசிஷன் தான் வேணும், அந்த பொசிஷன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு இது போதுமே, இந்த இடத்துல நான் வெறுமை சாப்பி அப்படின்னு நின்னுகிட்டாங்க. வெக்கமா இல்ல இல்ல. அதுலயும் முக்கியமா கதிரவன் மைனா கிட்ட சண்டைக்கு போறாரு, ஏங்க எனக்கு செவன்த் பொசிஷன் கொடுங்க அப்படின்னு. யோ, ஃபர்ஸ்ட் மூணு பொசிஷனுக்கு சண்டை போடியானா எட்டாவதுல இருந்து ஏழாவது பொசிஷனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காரு. இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு. அதுக்கப்புறம் மைனா கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச, எம்மா வேணாமா எனக்கு இதுவே போதும் அப்படின்னு தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே எட்டாவதுல நின்னுகிட்டாரு நம்ம ஆளு. என்னடா ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல சொல்லு. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆச்சு உண்மையான சம்பவம். அதுல ஃபர்ஸ்ட் வந்த சிவின் எனக்கு அமுதவாணன் நிக்கிற செகண்ட் பிளேஸ் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அமுதவாணன் ஜனனியை நிறைய இன்ஃபுளுன்ஸ் பண்ணாரு, அந்த பொண்ணு கேமே ஆடவில்லன்னு சொல்லி ஜனனியை மீன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம் பார்த்து நம்ம அசீம் உள்ள வர, அசீம் நான் உங்கள்ட்ட பேசவே இல்லை, நான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற அமுதவாணன் தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க உள்ள வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கும் இப்படின்றது நமக்கு தெரியும், பட் கூடவே சுத்துற செவ்வாழையான சிவினுக்கு இன்னும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம அசீம் தம்மடிக்க போயிட்டாரா என்னன்னு தெரியல. அந்த கேப்ல அமுதவாணன் கிட்ட, நீங்க ஜனனியோட நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணீங்க, ஒரு சில ரூல் எல்லாம் ஃபாலோவே பண்ணல, அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு ஏன் செகண்ட் பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நம்ம அமுதவாணன், இந்த வீட்டுக்குள்ள எனக்காக நாய் குழச்சதே கிடையாது, அதாவது நான் தூங்கினதே கிடையாது, எப்ப பார்த்தாலும் உன்ன மாதிரி மைக் போடாம இருந்ததே கிடையாது, ஆன் டைமுக்கு டாஸ்க் நான் ஓடி வந்துருவேன், ஒன்ன மாதிரி மேக்கப் போட்டு உள்ளே இருந்தது கிடையாது, ஒரே ஒரு நாள் மைக்க மாட்டிருக்கீங்களா ஒழுங்கா அப்படின்னு பேச மணிகண்டன், ஏடிக்கே, அசீம் எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து அட்ரா அட்ரா அப்படின்னு கை தட்டிட்டு இருக்காங்க. ஐயோ, ஊர் ஒண்ணு புரியாதப்பா. இப்போ சிவினுக்கு எதிராக அசீம், அமுதவாணன் இவங்களோட சேர்ந்து ஏடிக்கேவும் வந்தாரு. ஏடிக்கே, நீ தயவு செஞ்சு உள்ள வராத, நான் செகண்ட் பொசிஷன்ல இருக்கவன்ட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ தப்பு பண்ணா நான் கேட்பேன் அப்படின்னு ஏடிக்கே பேசினாரு. இவ்வளவு பேசுறிய, நீ அங்க உட்காந்து பேசுற, செகண்ட் பிளேஸ் உனக்கு வேணும்னு இங்க வந்து பேசு அப்படின்னு சொல்லவும், அங்கிருந்து ஆக்ரோஷமா நடந்து வந்த ஏடிக்கே, எனக்கு செகண்ட் பிளேஸ் கொடு அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா, செகண்ட் பிளேஸ்க்கு நான் டிசர்வ் ஆனவன், ஆனா என்ன மாதிரியே நீயும் தகுதியானவன், அதனால நீ நிக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீ நில்லுமாமே, ரூல் ரூல்னு பேசிட்டு மைக் போட தெரியாதவங்க எல்லாம் வந்து வேகனம் பேசுறாங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. பேசுறோம் பேச்சு ரைட்டா. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் நம்ம சிவின், இதுக்கப்புறம் உன்ட்டு என்ன பேசினாலும் நீ ரெண்டாவது பிளேஸ் எனக்கு தரப்போறது கிடையாது, அதனால நான் நைன்த் பொசிஷனுக்கு போய் நின்றுக்கிறேன் அப்படின்ட்டு போய் நின்றுக்கிட்டாங்க. அப்போ தான் வந்தாரு நம்ம விக்ரமன், நான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு போட்டி போடுறேன் அசீமோட, பிகாஸ் நான் யாரையும் இழிவாக பேசல, மரியாதை இல்லாமல் பேசல, அசிங்க அசிங்கமாக பேசல, கேமுக்காக சூழ்ச்சி செய்யலை, நாலு பேரை கூட்டு சேர்த்து கேமுக்காக சதி செய்யலை அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டே போனாரா. ஆஹா, சூனா போனா ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அதை கேட்ட அசீம், விக்ரமன் அவர்களே, டாஸ்க பொறுத்த வரைக்கும் கூட்டு சதிக்கும் பிளானிங்கும் டிஃபரன்ஸ் இருக்குது, அதை தெரிஞ்சிட்டு பேசுங்க அப்படின்னாரு. அதுக்கு நம்ம விக்ரமன், அசீம் அவர்களே, நீங்க உங்களோட தமிழ் அறிவை வளர்த்துக்கோங்க, நான் என்ன சொன்னேன்னா அப்படின்னு ஆரம்பிக்க, விக்ரமன் பேசாம ஒண்ணு பண்ணலாமா, நம்ம எல்லாரும் வெள்ள சட்டை போட்டு வரிசையா உட்காந்துட்டு கேமே விளையாடாம வீட்டுக்கு போயிடலாமே, இதெல்லாம் பண்றதுக்கு எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு டாபிக் சூடு பிடிக்க வச்சாரு. ரைட்ரா, இந்த அசீம் தான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.
இந்த மாதிரி சூட சூட டாஸ்க் ஏதாவது கொடுங்கன்னா கணா காணும் காலங்கள் கருகி போன கூழங்கள்னு டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது ஃபயரா கொடுத்தா தானே பிக் பாஸ் பாக்குற எங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி சுவாரஸ்யமா போவோம். அட்லீஸ்ட் இனி வரும் வாரங்கள்லயாவது இப்படி கொடுங்க, புரியுதா? ஏன்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த மாதிரி எழுத கத்துக்கங்கப்பா. சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்படியே ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் போயிட்டு இருக்கிறப்போ அசீம் என்ன நீங்க பேசவே விட மாட்டீங்களே, சரி எவ்வளவு நேரம் பேசுவீங்க பேசுன்னு கேப்போம். அசீம் நீங்க உங்க மேல அட்டென்ஷன் கிடைக்கணும்ன்றதுக்காகவும் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்காகவும் மத்தவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி நான் இன்னைக்கும் பண்ணது கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டு, என் கேம் உண்டு, அப்படின்னு ஆடி இருக்கிறேன். நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. அதே சமயம் எங்கேயாவது தப்பு நினைச்சுனா தட்டி கேட்டிருக்கேன். ஆமா ஆமா, இவர் தட்டி கேட்டாரு. சிவினுக்கு மட்டும் தப்பு நடக்கிறப்போ தட்டி கேட்பாரு. பெஸ்ட் பிளேயர் யாரு? சிவின். சிவினுக்கு எதிராக யாராவது பேசினா சிவின் தான் கரெக்டா பண்ணாங்க. இப்படின்னு சிவின் சிவின் உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுவீங்க. இவ்வளவு நேரம் சிவின் அவ்வளவு கத்து கத்திட்டு இருந்தாங்களே அப்பெல்லாம் ஒரு வார்த்தையும் கேட்கல. ஆனா என்கிட்ட மட்டும் நான் எல்லாரையும் காமனா தான் பாக்குறேன், சக போட்டியாளரா பாக்குறேன், அப்படி இப்படின்னு அடிச்சு விடுறது. இங்க பாருங்க மக்களே, இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷனை நான் விட்டு கொடுக்கணும்னா இந்த மூணு பேருக்கு மட்டும் தான் விட்டு கொடுப்பேன். அதுல ஃபர்ஸ்ட் அமுதவாணன், ரெண்டாவது மணி, மூணாவது ஏடிகே. பிகாஸ் இவங்கெல்லாம் தான் டாஸ்க் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம சிவின் நீங்க விட்டு கொடுக்கணும்னா ஏன் ரேங்கிங் டாஸ்க் வந்தீங்க, ஜோடி சேர்க்கிறீங்களா அப்படின்னாங்களா? அப்படியே காண்டான ஏடிகே, எதுக்கு இப்ப ஜோடி சேர்க்கிறீங்களான்னு கேட்டீங்க. நானும் அவரும் சேர்ந்து என்ன டான்ஸ் ஆட போறோம். இங்க பாருங்க சிவின், எனக்குன்னு ஒரு குணாதிசயம் இருக்கு, அதுக்கு மட்டும் கலங்க வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அதை நீங்க அசிங்கப்படுத்திட்டீங்க, இனிமே இப்படி பேசாதீங்க அப்படின்ட்டு மறுபடியும் போய் ஃபிஃப்த் பொசிஷன்ல நின்னுகிட்டாரு. உள்ள பாதிக்கப்பட்ட நிறைய பேர்ல நானும் ஒருத்தி, அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கூட அப்படின்னு கேட்டாங்க. அதை பார்த்துட்டு நம்ம அசீம், மைனா எப்ப பார்த்தாலும் உனக்கு காமெடி பண்றதே வேலையா போச்சு, போ எட்டா பொசிஷன்ல போய் நில்லு அப்படின்னு அமிச்சு விட்டாரு. இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படியும் ஆண்டவர் வந்து ஏன் சிவின் விக்ரமன் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு சண்டை போட்டாங்க, மத்த யாரும் கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியை மைனாவை பார்த்து கேட்டற கூடாது என்பதற்காக மைனா வந்து சும்மா பிஜிலி வெடிய பத்த வச்சு தூக்கி போட்டு போன மாதிரியே இருந்துச்சு. கட்சி அதை வச்சா கூட பரவாயில்ல, புஷ்னு போயிடுச்சு. என்ன மைனா மேடம், உங்க மைண்ட் வாய்ஸ் கரெக்டா கேட்ச் பண்ணிட்டோமா? உன் மைண்ட்ல ஓடுறது எனக்கு கேக்குதுரா? என்ன நீங்க இப்ப சொன்னது அவமரியாதையான விஷயம், கட்ட பஞ்சாயத்தை வெளியே பண்ணி நீங்க பாத்தீங்களா? நான் ஒண்ணு வெளியே சொல்லவே இல்லையே. நான் என்ன சொல்றேன்னா, எதா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசுங்க, எதுக்கு தேவையில்லாம அமுதவாணனை உள்ள இழுக்கிறீங்க? இந்த மாதிரி அவரை உள்ள இழுத்து எங்க ரெண்டு பேரும் கோத்து விட பாக்குறீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் கட்ட பஞ்சாயத்து அப்படின்னாரு. அப்படிலாம் இல்ல சிம், நீங்க பேசுனது ரொம்ப தவறான விஷயம். எதுக்காக அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். பட் நீங்க இந்த வார்த்தையை சொன்னதுனால நான் துளி அளவு கூட பாதிக்கப்பட போறது கிடையாதுல்ல. அப்புறம் எதுக்கு ட்ரிகர் ஆவறீங்க? போங்க போய் உட்காருங்க அப்படின்னு சண்டையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனாங்க ரெண்டு பேரும். எனக்கு
தெரியல அப்போ ஒரு வார்த்தையை விட்டாங்க. எதுக்கு அசிம் பேசுறப்ப பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன பேசுறதுக்கு தைரியம் இல்லையா? இங்க பாரு சிவின், தைரியம் இல்லையா கீரியம் இல்லையெல்லாம் பேசினேன்னு வச்சுக்கோ, மரியாதை கேட்டுரும். இதெல்லாம் கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட போய் சொல்லு. என்கிட்ட வேணாம், அவர் வேணா கேட்பாரு நல்லா, நான் கேட்க மாட்டேன். பாத்தீங்களா அசிம், இப்போ உங்களுக்கு அதை பத்தி பேசுறதுக்கு தைரியமே இல்ல. இங்க பாரு சிவின், தைரியம் இல்லன்னா பேசினேன்னு வையே அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ நம்ம விக்ரமன் உள்ள போந்தாரு. என்னப்பா என்ன உன் பிரச்சனை? இது என்னப்பாவா? ஆமாங்க, என்னங்க உங்க பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ என்ன பார்த்து எப்படி நீங்க கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லலாம்? அதுக்கு உதாரணம் சொல்லியே ஆகணும். நான் விடிஞ்சாலும் சரி, விடிஞ்சு முடிஞ்சாலும் சரி, இங்கேயே தான் நிப்பேன். நீங்க சொல்லியே ஆகணும் அசீம். இருப்பா இருப்பா இருப்பா, எதுக்குப்பா கொந்தளிக்கிற, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு மனுஷன் இன்னும் காண்டேத்துற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. ஏண்டா கொந்தளிக்கிற, எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதீங்க. உனக்கு தெரிஞ்சதெல்லாம் குட் மார்னிங், மை நேம் இஸ் செல்வி. சோ நம்ம சிவின், இதுக்கு மேல அசீமோட வாதாட முடியாது, நான் 9th பொசிஷனுக்கே போய் நிக்கிறேன் அப்படின்னு 9th பொசிஷனுக்கு போயிட்டாங்க. விக்ரமனும் லாஸ்டா ஒரே ஒருத்தர ட்ரை பண்ணி பாப்போம் அப்படின்ட்டு, இங்க பாருங்க அசீம், நீங்க மறுபடியும் இதே தப்பதான் பண்றீங்க. மத்தவங்களை இழிவா பேசுறீங்க, மத்தவங்களோட ப்ரொஃபஷனை அசிங்கப்படுத்துறீங்க. ஆனா கமலண்ணா கேக்குறப்ப மட்டும் நான் தெரியாம பண்ணிட்டேன், இந்த ஒருத்தரவை மட்டும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கை கட்டி நிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்னடா இவ்வளவு ஃபைட்டு போயிட்டு இருக்குது, ஒரு பயபிளியோட சவுண்டே காணுமே அப்படின்னு எட்டி பார்த்தோம். அப்பதான் நம்ம தனலட்சுமி கை தட்டிட்டு இருந்தாங்க விக்ரமன் சொல்றது கேட்டு. மக்களுக்கு நல்லாவே தெரியும் நான் யாரையும் கஷ்டப்படுத்தல, யாரையும் காயப்படுத்தல, என்னோட கேம் கரெக்டா அதனால நான் பிளேஸ்க்கு தான் தகுதியானவன். ஆனா நம்ம அசீம் ஒத்துக்காததுனால இந்த பாரத்தை மக்கள் மேல போட்டு நான் 10th இடத்துல போய் நின்னுக்கிறேன்பா அப்படின்னு நின்னுட்டார். அதன்படி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க லிஸ்ட் 1 to 10 உனக்்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா, இதுக்கு பேர்லாம் பைட்டு இல்லடா.
தெரிஞ்சுன்னு சொல்ல வரேன். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. சரி, நேற்றைய சண்டையில் அந்த கட்ட பஞ்சாயத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத நான் சொல்ல முடியலனாலும் கமெண்ட்ஸ்ல நீங்க புரியாதவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு உதவி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.